முயன்றால் முடியாதிலே முயலாவிட்டால் முடக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ வரையாக இருக்கட்டும், இல்லை காலேஜில் கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ஜினியரிங்கோடு வந்து பார்த்தோம்னா சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் தமிழ் மீடியம்லாம் அவைலபிளாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரினா தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாபை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்க மாதிரினா சின்ன பேசிக் ஆடு தான் இது வந்து பார்த்தா. ப்ளஸ் டூ வரையுமோ இல்லை காலேஜ் வரையோ தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபை எப்படி சூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்த கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் ஆடு தான் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா கண்டிப்பாக தமிழ் மீடியம் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லிடுறேன், அதாவது வந்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் படித்தவங்க மற்ற ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணக்கூடாது அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்பாங்க. அப்போலாம் இல்லை, உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்புமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷனில் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்கீங்க, இங்கிலீஷ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது, இல்லை இங்கிலீஷில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கும் அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், தமிழில் என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் உங்கள் ஸ்கில் பேஸில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதாவே 100% ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸ் வந்து பார்த்தா இப்போ 10th ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 15,000 to 20,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த. இதுவே ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 35,000 மேலே தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸர் லெவல் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை 10th ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைத்தில் 10th ப்ளஸ் டூ பேஸில் இருக்க எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 10th ப்ளஸ் டூ பேஸில் என்னென்ன எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த தமிழ்நாட்டை பேஸ் பண்ண எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எக்ஸாமோட லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துனா தமிழ்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ணி அப்படின்னா 10th பேஸில் வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை 12th பேஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் 3 எக்ஸாம்ஸ் வருது. பட் இந்த குரூப் 3 எக்ஸாம் வந்து அடிக்கடி வேகன்சி வராது, எப்போது ஒரு தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தா இந்த கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி 10th குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு, பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. இது மட்டும் இல்லாமல் 10th 12th பேஸ்ல நிறைய வந்து இந்த டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான வேகன்சி கூட ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரியான ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஏன் இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் தமிழ்ல கண்டிப்பா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஆப்ஷன் பொறுத்தவரையும் அதாவது இந்த எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து பார்த்தா தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிறது கனவா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா இந்த டிஎன்பிசி குரூப் 4 கீழே இருக்க போஸ்டிங், ஜூனியர் லெவல் போஸ்டிங், அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங், இல்லை அதிலே டைப்பிஸ்ட் லெவல் போஸ்டிங் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாப்பிக்லாம் வந்து பார்த்தா ஜென்ரலான டாப்பிக்கில் தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு முக்கியமாக ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி பொலிட்டி எல்லாமே மிக்ஸ்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தா 10th 12th பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்தால் 10th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க கொஸ்டின் முக்கியமாக ஸ்கூல் புக்கில் தான் நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைமுக்குள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை 10th 12th முடிச்சுட்டு ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான டைம்லேயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். பட் கான்செப்டுக்குலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் கொஸ்டின் வந்து பார்த்தா தமிழில் இங்கிலீஷில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஆப்ஷன் பேஸில் நீங்கள் தமிழில் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கனால கண்டிப்பாக தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 10th வரையும் சிலபஸ் கேட்கறனால தமிழ் மீடியமில் நீங்கள் 10th வரையும் 12th வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் அப்படின்னு எடுத்துக்கிறது இப்போ வந்து இங்கிலீஷில் அதை ரீட் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்களுக்கு. பட் தமிழே கேட்கறனால டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்து இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்லாம் வந்து மேக்ஸிமம் 28-30 வயசு வரையும் தருவாங்க. அதிலே வந்து பார்த்தா குரூப் 4க்குலாம் ரொம்ப அதிகமான ஏஜ் லிமிட்டே தராங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பண்ண தமிழ்நாடு பேஸ் பண்ண எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா எக்ஸாமோட லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு வந்து தமிழ்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாமுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்வியூ இருக்க மாதிரியான ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு குரூப் ஒன்லேயும் இன்டர்வியூ இருக்கும், குரூப் டூ லேயும் கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும், குரூப் டூ ஏ போஸ்ட்டுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. ஏன்னா இன்டர்வியூ அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி தமிழில் தான் கேட்பாங்க, ஒரு சில இடத்துல இங்கிலீஷில் கேட்குறக்கான்னு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நீங்கள் தடுமாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவோட மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முடிஞ்சளவுக்கு இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அடுத்தது ப்ரொமோஷனில் அடுத்தது பொசிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் டூலாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ப்ரொமோஷனில் குரூப் ஒன்னுக்கு ஈக்குவலாக போஸ்டிங் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான டிஎன்பிசி எக்ஸாம்க்குலாம் என்ன மாதிரினா குரூப் எடுக்கணும், அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் என்ன டிகிரி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இன்ஜினியரிங் படிக்கலாமா, பிஎஸ்சியை படிக்கலாமா, பிஎஸ்சி படிக்கலாமா இந்த மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வந்து தமிழ் மீடியம் எடுக்கலாமா, இங்கிலீஷ் மீடியம் எடுக்கலாமா இந்த மாதிரி கூட கேட்குறாங்க. இதெல்லாம் உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்மே டிஎன்பிசின்ல நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் யூபிஎஸ்சியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கலாம், ரயில்வே எக்ஸாம்ஸாக இருக்கலாம், பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம்லாம் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா மிக்ஸ்டு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இல்லை டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா 100% அப்படியே வந்து பார்த்தோம்னா உங்களோட கவர்மெண்ட் ஜாப்போட சிலபஸ்க்கு ஈக்குவலாக வரும் அப்படிங்கிற ஒரு டிகிரி கூட இல்லை உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக ஒரு டிகிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிகிரி முடிச்சுட்டு இல்லை 10th+2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான குரூப் ஃபோர் விஏஓ அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்கல் டிகிரி ஏதாவது ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம்ஸ் வரும், அது கூட தமிழில் எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் ஜாப் தமிழ்நாடு பேஸில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தமிழில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எதுக்கு தமிழில் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தமிழ் மீடியமே படிச்சிருக்கனால நீங்கள் சடனாக வந்து இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் தமிழே வந்து அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டாக தான் வரும் உங்களுக்கு. அதனால் அந்த டைம் டூரேஷன் கம்மியாக தான் எடுத்துக்கோங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு 100 questions அட்டன் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு 150 questions கூட அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு தமிழ் பேஸில் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் எந்தெந்த ஜாப் தமிழில் வரும் அப்படி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் நிறைய எக்ஸாம் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. முக்கியமாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ண எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா குரூப் டியாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக இருக்கட்டும், இல்லை ஜூனியர் இன்ஜினியருக்காக இருக்கட்டும், இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்டிபிசி எக்ஸாம்ஸ் அதிலே வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம், எஸ்ஐக்கான எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வருது. இந்த எக்ஸாம் எல்லாமே தமிழில் கூட எழுதலாம். ஒரு உங்களுக்கு இருந்து மொத்தமாக ஒரு 13-15 லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸாம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணும்போது மட்டும் தமிழ் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் கூட இப்போ நிறைய பேங்க் எக்ஸாம் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி தான் கொடுப்பாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்தா தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ்க்கு அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழில் கொஸ்டின் வரனால ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை விட தமிழே டேரெக்டாக கேட்கறதுனால கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அந்த டைமோட லிமிட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கூட கிளர்க் பிஓ இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் முடிஞ்சவரை இன்டர்வியூ இருக்க போஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இருக்க போஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை சூஸ் பண்ணி அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ தமிழ் மீடியம் எடுத்துகிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.